லைஃப்ல என்னோட இயேசப்பா இயேசப்பாவோட திருப்பாடுகளின் வரலாறு எபிசோடு 20 சிலுவை பாதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிலுவை பாதை ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்றோம், இது நிஜமா நடந்த ஒரு விஷயம். அத மரியா வால்டோட்டா கரெக்டா பார்த்து எழுதியிருக்காங்க. வாங்க அவங்களோட போய் அந்த சிலுவை பாதை எவ்வளவு கொடுமையா எவ்வளவு பயங்கரமானதா இருந்துச்சுன்றத நம்ம பார்க்கலாம். சற்று நேரம் கடருகிறது, அரை மணிக்கு மேல் இராது, அதற்கு குறைவாக கூட இருக்கலாம். இயேசுவை கொலைப்படுத்தும் அலுவல் ஒப்படைக்கப்பட்டுள்ள லோஞ்சினோஸ் கட்டளை கொடுக்கிறான். இயேசு தம் சிலுவையை பெற்றுக்கொண்டு புறப்படுவதற்கு அவரை இன்னும் வெளியே தெருவிற்கு கொண்டு வரவில்லை. 2-3 தடவை லோஞ்சினோஸ் இயேசுவை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த பார்வையில் இரக்கம் தோய்ந்திருக்கிறது. அது சில சந்தர்ப்பங்களுக்கு பழக்கப்பட்ட பயிற்சி பெற்ற பார்வையாய் இருந்தது. அவன் இன்னொரு படை வீரனுடன் இயேசுவை அணுகி அவருக்கு தாக சாந்திக்காக பானம் வழங்கினான். நான் நினைக்கிறேன் அது ஒரு பாத்திரம் திராட்சை ரசம் என்று. இளஞ்சிவப்பு மஞ்சளான ஒரு பானத்தை ஒரு இராணுவ பருகுதளத்தில் இருந்து ஊற்றி கொடுத்து, இது உமக்கு நல்லது, நீர் தாகமாயிருக்க வேண்டுமே, வெளியே வெயிலாயிருக்கிறது, இடமும் தூரம் என்கிறான் லோஞ்சினோஸ். உம்முடைய இரக்கத்திற்காக கடவுள் உமக்கு சன்மானம் அளிப்பாராக, ஆனால் உம்முடைய தேவைக்கு அது இல்லாமல் போக வேண்டாம் என்று இயேசு பதில் கூறுகிறார். நான் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருக்கிறேன், நீர் எனக்கு அது இல்லாமல் போகாது. அப்படி இல்லாவிட்டாலும் கூட உம்மை கொஞ்சம் தேற்றும்படியாக இதை தாராளமாக செய்வேன். ஒரு மிடர் அஞ்ஞான மார்க்கத்தாரை நீர் வெறுக்கவில்லை என்று எனக்கு காட்டும்படி என்று லோஞ்சினோஸ் ஆண்டவரை பார்த்தேன். இப்போது இயேசு அதை மறுக்கவில்லை. அந்த பானத்தில் ஒரு மிடரு பருகுகிறார். அவரே அதை வாங்கி பருக முடிகிறது, ஏனென்றால் அவருடைய கரங்கள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளன. அவர் கையில் கோலும் இல்லை, சிவப்பு சால்வையும் அகற்றப்பட்டிருந்தது. அந்த நல்ல குளிர்ந்த பானம் அவருடைய காய்ச்சலுக்கு ஒரு பெரும் ஆற்றுதலாக இருந்திருக்க வேண்டும். என்றாலும் அதற்கு மேல் பருக அவர் மறுத்துவிட்டார். வெளிரிய அவருடைய கன்னங்களில் சிவப்பு கோடுகளாகவும் உதடுகளின் வறட்சியினாலும் அந்த காய்ச்சல் காணப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் பருகும், பருகும், இது தண்ணீரும் தேனும் தான், இது உமக்கு திடமாயிருக்கும், உன் தாகத்தையும் தணிக்கும், உம்மை பார்த்து எனக்கு இரக்கமா இருக்கிறது, மெய்தான் நான் பரிதாபப்படுகிறேன், யூதர்களுக்குள் கொல்லப்பட வேண்டியவர் நீர் அல்ல, யார் அறிவார்கள், உம்மை நான் பகைக்கவில்லை, அவசியமான வேதனையை மாத்திரமே நீர் அனுபவிக்க செய்ய நான் முயற்சி பண்ணுகிறேன் என்கிறான் லோஞ்சினோஸ். ஆயினும் இயேசு அதற்கு மேல் பருகவில்லை. அவர் உண்மையாகவே தாகமாயிருக்கிறார். அதிக இரத்தம் இழந்தவர்களும் காய்ச்சல் கண்டவர்களும் அனுபவிக்கும் கொடிய தாகம். நோவுணர்ச்சியை மாற்றுகின்ற மருந்து எதுவும் அதில் இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆயினும் அதை அவர் பருகவில்லை. குறைவாக வேதனைப்பட அவர் விரும்பவில்லை. இப்போது நான் சொல்வதை ஒரு உள் ஒளியால் சொல்கிறேன் என்று அறிகிறேன். அந்த ரோமையினுடைய இரக்கம் தேனினால் இனிப்பூட்ட பெற்ற தண்ணீரை விட அவருக்கு அதிக தேற்றவாயிருந்தது. இயேசு அவனை அணுகி, இந்த ஆறுதலுக்காக கடவுள் தம் ஆசீர்களால் உமக்கு வெகுமானம் அளிப்பாராக என்று கூறி சிறு புன்னகை செய்கிறார். அவருடைய காயப்பட்டு வீங்கிய உதடுகளால் இருதயத்தை அறுக்கும் புன்னகை அது. அந்த திரு அதரங்கள் கஷ்டத்தோடுதான் அசைகின்றன. கசைகளால் அடிப்பட்ட பின் அரண்மனை முற்றத்தில் வைத்து அவருடைய மூக்கிற்கும் வலது கண்ணை எலும்பிற்கும் நடுவே குண்டான் தடியால் அவர் பட்ட அடியின் காயம் பெரிதாக வீங்கியிருந்ததும் அதற்கு காரணமாயிருந்தது. இரு கல்வர்களும் ஒவ்வொருவனும் 10 படை வீரர்கள் சூழ வந்து சேர்கிறார்கள். புறப்பட நேரமாயிற்று. இறுதி கட்டளைகளை கொடுக்கிறான் லோஞ்சினோஸ். 100 போர் சிப்பாய்கள் 2 வரிசைகளாக ஒரு சேவகனுக்கும்
அடுத்தவனுக்கும் இடையில் சுமார் 3 மீட்டர் இடைவெளியில் நிறுத்தப்படுகிறார்கள். அப்படியே அவர்கள் சதுக்கத்துக்கு வருகிறார்கள். அங்கே வேறு 100 சேவகர்கள் சதுர வடிவில் ஆள் தடுப்பு வேலியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூட்டத்தை பின்னால் தள்ளும்படி ஊர்வலத்தை ஜனக்கூட்டம் தடை செய்யாமல் இருக்க இந்த ஏற்பாடு. சதுக்கத்தில் ஏற்கனவே 10 பேர் கொண்ட குதிரைப்படை நிற்கிறது. படையில் பதவி வகிக்காத ரோமை சிங்கம் தாங்கும் ஒரு இளம் ஆணையன் அதற்கு தலைமை தாங்குகிறான். செந்தூரியனான லோஞ்சினோசன் கருப்பு குதிரையின் கடிவாளம் ஒரு காலாட்படை வீரனின் கையில் உள்ளது. லோஞ்சினோஸ் தன் குதிரையில் ஏறி குதிரை படையின் 11 பேருக்கும் முன்னால் சுமார் 2 மீட்டர் தூரத்தில் தன் இடத்தில் போய் நிற்கிறான். சிலுவைகள் கொண்டு வரப்படுகின்றன. 2 கல்வரின் சிலுவைகளும் குட்டையானவை. இயேசுவின் சிலுவை அதிக நீளமாயிருக்கிறது. அதன் நேர் கம்பு 4 மீட்டர் நீளத்திற்கு குறையாதது. சிலுவையை அவர்கள் கொண்டு வந்த போதே அது முழுவதும் பொருத்தப்பட்டிருந்தது. இவ்விஷயமாக நான் முன்பு புத்தகங்கள் வாசிக்கிற காலத்தில், அதாவது பல ஆண்டுகளுக்கு முன், சிலுவை கொல்கத்தாவின் உச்சியில் வைத்துதான் பொருத்தப்பட்டதாகவும், தீர்ப்பிடப்பட்ட மனிதர்கள் 2 கோல்களையும் மட்டுமே ஒன்றாய் கட்டி தோளில் சுமந்து கொண்டு போனார்கள் என்றும் வாசித்திருக்கிறேன். எப்படியும் நடந்திருக்க கூடும். ஆனால் நான் காண்பது நல்ல வடிவமாய் பொருத்தப்பட்டுள்ள சிலுவையை தான். சிலுவை உறுதியாக இருக்கிறது. சிலுவையின் கரங்கள் பொருத்துகின்ற இடத்தில் நன்றாக துளை பொருத்தம் செய்யப்பட்டு ஆணிகளாலும் திருகு தலையாலும் இருக்கப்பட்டிருக்கிறது. முழு வளர்ச்சியடைந்த ஒரு மனிதனின் வலுவான உடலை தாங்கவும், விசேஷமாய் அதன் இறுதி வலிப்பு குலுக்கங்களில் தாக்கப்படும்படி வேண்டியிருப்பதையும் கருதினால், அந்த சிலுவை கல்வாரியின் வசதி குறைவான உச்சியில் அந்த நேரத்தில் பொருத்தப்படுவது என்பது முடியாது என்று கண்டுபிடிக்கலாம். இயேசுவிடம் சிலுவையை கொடுப்பதற்கு முன், இயேசு நசரேயன் யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்ட பலகையை அவருடைய கழுத்தில் கட்டுகின்றனர். அதன் கையில் இயேசுவின் முள்முடிகளில் சிக்கிக் கொள்கிறது. அதனால் முள்முடி அசைக்கப்பட்டு முன்பு முட்கள் கீறாத இடங்களில் கீறப்படுகின்றன. புது இடங்களில் முட்கள் இறங்குகின்றன. ஆண்டவருக்கு புது வேதனைகளை தருகின்றன. மீண்டும் ரத்தம் பீரிட்டு பாய்கிறது. கொடுமை வெறியால் ஜனக்கூட்டம் சிரிக்கிறது, வசை பேசி சபிக்கிறது. எல்லாம் தயாராகிவிட நடக்கும்படி லோஞ்சினோஸ் உத்தரவிடுகிறான். நசரேயன் முதலில், அதற்கு பின் 2 கல்வர்களும். 10 சிப்பாய் கொண்ட அணி ஒவ்வொருவரையும் சுற்றியும், மற்ற 70 பேரும் 2 பக்கங்களிலும் கூடுதல் காவலராக, தீர்ப்பிடப்பட்டவர்கள் மரணமடையக்கூடிய வகையில் தாக்கப்பட அனுமதிக்கிறவர்கள் அதற்கு பொறுப்பாளிகள் ஆவர் என்று கூறுகிறான். முகப்பு மண்டபத்திலிருந்து சதுக்கத்துக்கு இறங்குகிற 3 படிகளிலும் இயேசு இறங்கி வருகிறார். அவர் மிக மிக பலவீனமான நிலையில் இருக்கிறார். அவர் மிக மிக பலவீனமான நிலையில் இருக்கிறார் என்பது உடனே தெரிந்து விடுகிறது. ரணங்களால் நிரம்பி இருக்கிற அவருடைய திருத்தோளின் மீது பாரமாய் படிந்திருக்கிற சிலுவையையும், அவருடைய கழுத்தில் அறுத்தபடி முன்னால் தொங்கி ஆடுகிற எழுத்து பலகையையும், அந்த படிகளிலும் நிரப்பில்லாத தரையிலும் பட்டு எவ்வுகிற சிலுவையின் நெடுங்கோலும் தடை செய்வதால் இயேசு இறங்கி வரும்போது ஆடி அசைந்து தள்ளாடுகிறார். இயேசு இப்படி தயங்கி தள்ளாடுவதை கண்ட யூதர்கள் சிரிக்கிறார்கள். அவர்கள் போர் சேவகரை பார்த்து, அவனை தள்ளிவிடுங்கள், கீழே விழத்தாட்டுங்கள், தூஷணம் சொன்னவன் தூசியில் கிடக்கட்டும் என்கின்றனர். ஆனால் சேவகர் தாங்கள் செய்ய வேண்டியதை மட்டுமே செய்கின்றனர். அதாவது தீர்ப்பிடப்பட்டவரை பாதையின் நடுவிலே நடந்து செல்லும்படி கூறுகின்றார்கள். லோஞ்சினோஸ் தன் குதிரையை செலுத்த ஊர்வலம் மெல்ல அசைகிறது. செந்தூரியன் இயேசு எவ்வளவு தூரம் தாங்குவார் என்பதை பற்றி ஐயப்பட்டதால் கொல்கத்தாவுக்கு சீக்கிரம் போய் சேர குறுக்கு பாதை வழியே செல்ல எண்ணுகிறான். ஆனால் கட்டுப்பாடற்ற இக்கூட்டம் அதை விரும்பவில்லை.
அவர்களில் அதிக தந்திரமுள்ளவர்கள் முன்கூட்டி ஓடி சென்று ரோடு பிரிகிற சந்தியில் நின்று கொள்கிறார்கள். பாதையின் ஒரு பிரிவு மதில்களை நோக்கியும் மற்றொரு பிரிவு பட்டணத்தை நோக்கியும் செல்கிறது. லோஞ்சினோஸ் மதில்கள் பக்கம் போகிற பிரிவில் ஊர்வலத்தை செலுத்த தொடங்கிய போது அவர்கள் கலகம் பண்ணி கூச்சலிட்டு, நீர் இப்படி செய்யக்கூடாது செய்யக்கூடாது, தீர்ப்பிடப்பட்டவர்கள் தாங்கள் குற்றம் புரிந்த பட்டணத்தில் காட்டப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது என்று கத்துகிறார்கள். பின் வரிசையில் இருந்த யூதர்கள் முன்னால் போகிறவர்கள் தங்களின் ஒரு உரிமையை பறிப்பதாக கருதி தங்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூச்சலிடுகிறார்கள். அமைதியை காப்பதற்காக லோஞ்சினோஸ் பட்டணத்தை நோக்கி செல்லும் பாதை வழியே திரும்புகிறான். அதில் கொஞ்ச தூரம் சென்ற பின் 10 சேவகர்களில் ஒருவனை வரும்படி சைகையினை காட்டுகிறான். 10 சேவகரில் ஒருவன் என்று நான் குறிப்பிடுவது பதவி வகிக்காத சிப்பாயை தான். ஒழுங்குக்கும் உத்தியோகஸ்தன் என்று அவனை கூறலாம். அவனிடம் செந்தூரியன் ஏதோ மெல்ல கூறுகிறான். அவன் போய் ஒவ்வொரு 10 சேவகர் தலைவனிடமும் அதை தெரிவிக்கிறான். அதன் பின் லோஞ்சினோஸிடம் திரும்பி வந்து கட்டளையை நிறைவேற்றி விட்டதை கூறுகிறான். பின் அவன் லோஞ்சினோஸின் பின்னால் தன் இடத்தை அடைகிறான். பெருமூச்சு வாங்கியபடியே இயேசு நடக்கிறார். தரையில் காணப்படும் ஒவ்வொரு குண்டும் குழியும் அவருடைய தள்ளாடும் பாதங்களுக்கு ஒரு கண்ணி போல் இருக்கிறது. காயங்களினால் நிறைந்த அவருடைய திரு தோள்களுக்கு வதைப்பதாக இருக்கிறது. முள்முடி சூட்டப்பட்ட அவருடைய திரு சிறுசில் சித்திரவதைப்படுகிறது. மிகவும் வெப்ப அனலாயிருக்கிற வெயிலாலும் அவ்வாதனைக்கு காரணமாயிருக்கிறது. சமாசமயம் சூரியன் கனத்த மேகங்களுக்கு பின்னால் மறைந்தாலும் அது நேரே உச்சியில் பிரகாசிப்பதால் வெயில் எரியதான் செய்கிறது. இயேசு களைப்பாலும் காய்ச்சலாலும் உஷ்ணத்தாலும் இருக்கமுற்றிருக்கிறார். வெயில் வெளிச்சமும் கேட்கிற கூச்சல்களும் அவருடைய கொடிய வேதனையாயிருக்கிறதென நினைக்கிறேன். இவ்வளவு கரடான கூச்சல்களை கேட்காமல் இருக்க அவரால் தம் காதுகளை மூட முடியவில்லை. ஆனால் ரோடு சூரிய ஒளியில் மினுங்குவதை பார்க்காமல் இருக்க கண்களை பாதி மூடிக்கொள்கிறார். ஆயினும் கண்களை அவர் திறக்காமலும் முடியவில்லை. ஏனென்றால் அவர் கற்களிலும் குழிகளிலும் இடறுகிறார். ஒவ்வொரு இடறுதலும் சிலுவையை குலுக்குகிறது, முள்முடியுடன் மோத வைக்கிறது, திரு தோளுடன் உராய செய்து காயங்களை அகலப்படுத்தி வேதனையை அதிகரிக்க செய்கிறது. இப்போது யூதர்கள் நேரடியாக இயேசுவை தாக்க முடியவில்லை. ஆயினும் சமாசமயத்தில் சில கற்கள் குண்டாந்தடிகள் அவர் மேல் வீசப்பட்டு விழுகின்றன. ஜனகும்பல் கூடி நிற்கும் சதுக்கங்களிலிருந்து முக்கியமாக கற்கள் வீசப்படுகின்றன. ஒடுக்கமான தெருக்களின் வளைவு திருப்பங்களில் இயேசு மேல் கம்பால் அடி விழுகிறது. அந்த இடங்களில் ஊர்வலம் மெல்லதான் போக முடிகிறது. அப்போது ரோமையரின் ஈட்டிகளும் சவால் கொடுக்கும் சிலர் வதைக்கப்பட்டு வேதனையின் சிரமமாக நிற்கிற இயேசுவின் வேதனையை முழுமை பெற செய்ய எப்போதும் முன் வருகின்றனர். போர் சேவகர் தங்களால் முடிந்தவரை இயேசுவை பாதுகாக்கிறார்கள். ஆனால் அப்படி பாதுகாக்க முயலும் போது அவர்களாலும் ஆண்டவர் மேல் அடி விழுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய நீண்ட ஈட்டிகளை அவ்வளவு சிறிய குறுகலான தெருக்களில் வீசும்போது அவை அவர் மேல் தாக்கி அவரை தடுமாற செய்கின்றன. ஊர்வலம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததும் போர் சேவகர்கள் கூச்சல்களையும் எச்சரிப்புகளையும் சட்டை பண்ணாமல் திடீரென திசையை மாற்றி நேராக மதில்களை நோக்கி கீழிறங்கி போகிற பாதையில் அதை செலுத்துகிறார்கள். கொலைக்களத்திற்கு சரியான குறுக்கு பாதை அது. இயேசு மேலும் மேலும் மூச்சு திணறுகிறார். அவருடைய முகத்திலிருந்து வடியும் வியர்வை முள்முடியின் காயங்களில் இருந்து ஒழுகும் இரத்தத்துடன் கலந்து பாய்கிறது. ஈரமாயிருக்கும் அவருடைய முகத்தில் புழுதி ஒட்டிக்கொண்டு அதில் ஒரு விதமான கரையாக படுகிறது. காரணம், இப்பொழுது காற்றும் வீசுகிறது. காற்று சுழன்று வீச தூசி மேலே எழுப்பப்பட்டு பின் கண்களுக்குள்ளும் தொண்டைக்குள்ளும் புகுகிறது. நியாயவாத வாசலின் அருகே அநேக மக்கள் கூடி நிற்கிறார்கள். அதாவது முன் யோசனையோடு நின்று பார்ப்பதற்கு நேரத்தோடே
நல்ல இடமாக பிடித்து கொண்டார்கள். அந்த இடத்திற்கு இயேசு வந்து சேருமுன் அவர் கீழே விழ பார்த்தார். ஒரு போர் வீரன் சடார் என்று அங்கு வந்து அவர் கீழே விழாதபடி காப்பாற்றுகிறான். அவன் மேலே இயேசு சாய்ந்ததால் தரையில் விழாமல் தப்பினார். ஜனகும்பல் சிரிக்கிறது. அவனை அப்படியே விடுங்கள், அவன் எல்லோரையும் எழுந்திரு என்று சொல்வான். எப்போது அவனே எழும்பட்டும் என்று பரிகாசம் செய்கிறது. அந்த வாசலுக்கு அப்புறமாக ஒரு சிற்றோடையும் ஒரு சின்ன பாலமும் உள்ளன. அதிலே போட்டிருக்கிற சமமில்லாத பலகைகளில் நடப்பது இயேசுவுக்கு வேறு விதமான களைப்பை கொடுக்கிறது. ஏனென்றால் சிலுவையின் நெடுங்கோல் அதிலே பட்டு கூடுதலாக எவ்வுகிறது. மேலும் அங்கே யூதர்களுக்கு அவர் மேல் வீச நிறைய கற்கள் கிடைக்கின்றன. ஓடையின் கற்கள் பறந்து வந்து அவரை தாக்குகின்றன. அதிலிருந்து கல்வாரியின் ஏற்றம் தொடங்குகிறது. கல்வாரி மலை மேல இயேசுப்பா ஏற போறாரு. இந்த விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.